அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு டிசம்பர் 16, அதாவது மார்கழி 1 தேதி. மார்கழி 1 தானே சொல்றேன், மார்கழி 1 மங்களகரமான நாள். இன்னைக்கு ரொம்ப சுப நாள். ஸோ இந்த மங்களகரமான நாளில் நம்ம ஒரு நீண்ட தூர யாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு யாத்திரையுடைய முதல் நாள். சுவாமி நம்ம கூட இருக்கார், பட் இன்னைக்கு நான் தனியாக போகிறேன். வரக்கூடிய நாட்களில் அவர் ஒரு சின்ன யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கூட அவர் மறுபடியும் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ நம்ம எல்லாம் தாண்டி மார்ச் மாதம், பிப்ரவரி இல்லை மார்ச், அந்த டயத்தில் வந்து நம்ம ஹிமாலயாஸ், அதாவது இமயமலை பருவதம், அங்கே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஐடியா. ஸோ இந்த யாத்திரை எப்படி போகுது, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி யாத்திரையுடைய ஃபர்ஸ்ட் டேயில் நம்ம இருக்கிற இடம் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், மேட்டுப்பாளையம் சப் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன அவுட்டர் ஏரியாவில் ஒரு கோவில், அதாவது என்ன, அரச மரம், அரச மரத்துக்கு கீழே இன்றைக்கி நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம போவோம். ஒரு பெரிய அரச மரம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ அந்த மரத்துக்கு கீழே ஒரு கோவில், சின்னதாக ஒரு வழிபாடு நிலையம். இந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு நிலையத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து மன அமைதியோட பிரார்த்தனையை செஞ்சுட்டு நம்ம யாத்திரை அப்படியே தொடர்ந்து கொண்டு போகிறோம். அவர் சுவாமிகள் நம்மளோட இருக்கார், கூடிய சீக்கிரம் அவரும் நம்மளோட யாத்திரையில் ஜாயின் பண்ணிப்பார். இதை நம்ம யாத்திரை பண்ணுறதுக்கு இந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய டிராவல் பேக். சரி, இந்த ஒரு நீண்ட தூர யாத்திரையுடைய ஒவ்வொரு மங்களகரமான அனுபவத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி. நமசிவாய்.